ரெட் அட் ஒன்று கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொரியாவில் ரேட்டிங் பண்ணதுலேருந்து அந்த கேம் வந்து ரீமாஸ்டர் வருது ரீமேக்காக வருது அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் நெட்டில் வந்துருந்தது நாம் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது ரீமேக் வருது ரீமாஸ்டர் வருது அப்படின்ட்டு நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ அந்த பார்த்ததுக்கு அப்புறமேல பயங்கர டென்ஷன் தான் ஆகுது ஒரு பக்கம் சரி இந்த கேமை நம்ம இப்போ இருக்க கன்சோலில் விளாட்லாம் ப்ளே ஸ்டேஷனில் விளாட்லாம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே அதாவது இது எதுக்கு ஸ்டார் பண்ணுறாங்க இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது ஸோ என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ரெட் அட் வந்து பிஎஸ் ஃபோருக்கும் நின்டோ சுவிட்சுக்கும் மட்டும்தான் வருதான் ஸோ வர்றதே இது ரெண்டுக்கு மட்டும்தான் வருது இது ரீமாஸ்டர் கிடையாது ரீமேக் கிடையாது டெஃபினட் எடிஷன் கிடையாது எதுவுமே கிடையாது இது வந்து ஜஸ்ட்டு போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பிஎஸ் த்ரீ வருஷன் எடுத்து பிஎஸ் ஃபோருக்கும் நின்டர் டோக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இது இது எதுக்கு நாற்பது டாலர் பக்கமாக போட்டிருக்காங்க ட்ரைலரோட அந்த லைக் டிஸ்லைக்கை பார்த்தீங்கன்னா அறுபது எழுபதாயிரத்துக்கு மேலே டிஸ்லைக் போயிட்டுருக்கு அது லைக் எவ்வனுக்குமே பிடிக்கல இப்போ என்ன மேட்ருனா இங்கே எல்லாமே ரீமாஸ்டர் ரீமேக்குன்னு சொல்லி நல்லா படுறாங்க அதாவது இந்த மார்க்கெட்டில் யாருமே இதை பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல இப்போ கேப்காம் வந்து ரீமேக் பண்ணவே இல்லைனா இங்கே பிரச்சனையே கிடையாது இவங்க வந்து போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து பண்ணுறாங்க சரி பணம் போட்டு நம்ம கிட்டேருந்து வாங்குகிறாங்க இங்கே கொஞ்சமாவது பணத்துக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கேம் நல்லா இருக்குங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அந்த கேமை வந்து எப்படியாவது காசு பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை திரும்ப 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 இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அது ஒரு மாதிரி வெறுப்பாகுது ஒரு பெரிய கேமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு போட்டிருக்காங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்து எப்பயோ பண்ணியிருக்கலாம் அந்த போட்டை இங்கே நினச்சிருந்தா ஏன்னா ரெட் அட் அடம்ஷன் டூ ஆன்லைன் அப்டேட்டும் எதுவும் கிடையாது ஜிடிஏவோட ஆன்லைன் அப்டேட் மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு சுத்தமாக இந்த போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கல பட் வேறு வழி இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் வந்து வாங்கி லைவ் போட்டு தான் ஆகணும் ஸோ நம்ம விளையாடி தான் ஆகணும் ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் நம்ம எம்லேட்டு பே கூட பண்ணலாம் பட் ஆனால் நம்ம பிஎஸ் போரில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம் இந்த கேம் வந்து பார்க்கலாம் எப்படி வரப்போகுது பிஎஸ் ஃபோர்க்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வந்ததுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது பத்து நாள் ரிலீஸ் ஆயிடும் அப்புறம் முக்கியமாக சொல்ல மறந்து போயிட்டேன் இந்த கேமோட டிஜிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகுதுதான் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் ரெட் எடம்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெண்டர்டோ ஷாப்பு ப்ளே ஸ்டோர் ஷாப்பில் எல்லாமே இப்போ வந்துருச்சு ஸோ நம்ம வாங்க விலை வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போடல டிஜிட்டலாக வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இது வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இதோட ஃபிசிக்கல் காப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பதிமூணாம் தேதி தான் இதோட ஃபிசிக்கல் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது ஸோ பார்க்கலாம் இதோடய ஃபிசிக்கல் காப்பி வாங்க தான் போகிறோம் ஏதோ ஒரு காப்பி வாங்க தான் போகிறோம் இப்போ நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அதாவது எக்ஸ்பாக்ஸில் ஆல்ரெடி இந்த கேம் வந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா போட்டு வச்சுருக்காங்க கிளாசிக் ஸ்டோரிஸ் ஆஃப் ரெட்டட் டக்ஷன் அண்ட் ஹண்ட்ரட் நைட் மேரம் இங்கே ஒரு புது ரூட்டை பிடிச்சி போகிறாங்க நல்ல விஷயந்தான் சரி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் இது வந்து வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வேலை இப்போ வந்து நடக்குதுன்றது தான் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க